ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் டிரம்ஸ்டிக் தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் வெற்றி நடை போடுகிறது அரசை கும்பன் யானையை பிடிக்கிறதுக்கு வனத்துறையினர் தொடர்ச்சியா பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க பல சவால்களையும் எதிர்கொண்டாங்க குறிப்பா ரேடியோ காலர் பொறுத்தனாங்க அதற்கு முன்னதாகவே மைக்கோசி செலுத்தும் முயற்சிகள் கொண்டாங்க அதன் பிறகு இறுதியாக குங்கு யானைகளுமே வரவழைக்கப்பட்டது இந்த யானை வந்து கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டது பயணம் வந்து ரொம்ப மக்களுக்கு அச்சமூட்டக்கூடியதாக இருந்தது எட்டுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கவும் செஞ்சாங்க ஆனால் அசாத்தியமானதும் கூட கேரள மாநில மூணாறு அருகே சின்னக்கணால் பகுதியில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் வனத்துறைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வந்த அரிசி கும்பல் யானை ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஆறு டோஸ் மயக்க மருந்து செலுத்தி பிடிக்கப்பட்டது மீண்டும் சின்னக்கனால் பகுதிக்கு அரிசி கொம்பன் யானை வந்துவிடக்கூடாது என்பதில் கேரள வனத்துறை உறுதியாக இருந்தது அதற்காக யானையின் கண்களை கருப்பு துணியால் மறைத்து இரவில் மின் விளக்குகளை அணைத்து கழுத்தில் ரேடியோ காலர் பொருத்தி சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்தின் சீனியர் ஓடை என்ற அடர் வனத்துக்குள் அரிசி திறந்து திறந்துவிடப்பட்டது உணவுக்கு பஞ்சமே இல்லாத வகையில் தாவரங்களும் நீரோடைகளும் இருந்த அந்த அடர் வனப்பகுதியை விட்டு ஐந்து நாட்களில் வெளியேறி மே மாதம் ஆறாம் தேதி மேகமலையை வந்தடைந்தது அரிசி கொம்பன் இரங்கலார் மணலாறு ஆகிய பகுதிகளில் சுற்றிய நியாய நியாயவிலைக் கடைகளை உடைத்தும் வீடுகளில் தன் துதுக்கியை நீட்டியும் அரிசிக்காக தேடி அடைந்தது பேருந்துகளை அந்த யானை வழிமறித்ததால் மேகமலையில் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்தது மே பதினெட்டாம் தேதி தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு அரிசி கொம்பன் இடம்பெயர்ந்தது அங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் யானை இருப்பது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரேடியோ காலர் சிக்னல் மூலம் உறுதி செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கும் வகையில் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மக்கள் நெருக்கு மிகுந்த குமுளி அருகே அரிசி கொம்பன் இருந்ததால் துப்பாக்கியால் சுட்டு அது வனத்துக்குள் விரட்டப்பட்டது அன்று மாலையே மேகமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட லோயர் கேம்ப் பகுதிக்கு வந்து சேர்ந்தது அரிசி கும்பன் அங்கிருந்து தமிழக வனத்துறையினர் விரட்ட காப்பு காட்டுக்குள் சென்று மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கம்பம் நடராஜர் கல்யாண மண்டபம் பகுதி கம்பம் புறவழிச்சாலை வழியாக தெருக்களில் உலா வந்தது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கம்பத்திலிருந்து காமாண்டிபுரம் வழியாக சுருளிப்பட்டி கோடிலிங்கம் கோவில் கூத்தனாச்சி கோயில் சென்று மீண்டும் மேகமலை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியது அரிசி கொம்பன் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் நான்காம் தேதி வரை சண்முகா நதி அணை சுற்றுவட்டார பகுதிகளிலேயே அரிசி கொம்பன் முகாமிட்டிருந்தது மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதியில் சுற்றி வந்த யானையை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்பதில் தமிழக வனத்துறை முனைப்பு காட்டியது விளைநிலத்தில் முகாமிட்டிருந்த யானையை ஜூன் மாதம் நான்காம் தேதி நள்ளிரவில் வனத்துறை குழு சுற்றி வளைத்து ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி அதிகாலையில் மயக்க ஊசி செலுத்தி பிடித்துள்ளது மக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் அடர்வனத்தில் சுதந்திரமாக கம்பீர நடை போடுவதற்காக அரிசி கொம்பன் தனது புதிய பயணத்தை மீண்டும் தொடங்கியுள்ளது ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் ட்ரம்ஸ்டிக் தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் வெற்றி நடை போடுகிறது